ஏசி டிசி மல்டிமீட்டரை நாங்கள் எவ்வாறு ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி போல்ட்டில் வந்து செலக்டர் சுவிட்சை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீடிங் காட்டையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்து நாங்கள் செலக்டர் சுவிட்சால் நாங்கள் முதல்ல கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். ஆம்பியரில் விட்டால் டிஸ்பிளேயில் வந்து ஆம்பியருக்குரியது போல்ட் டிசி போல்ட் ஓம்ஸ் எல்லாம் காட்டுது. அதனால் வந்து லீட்டில் செக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி அதாவது தொடர்பு காட்டையில் இதில் பார்த்திங்கன்னா வயர் வந்து லூஸ் கனெக்ஷன் கலந்து பார்ப்போம். இப்போ ரெட் கலர் லீட் வேறு பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு டேமேஜ் ஆகியிருக்குது. அதனால் நாங்கள் மீட்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதை எவ்வாறு நாங்கள் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். லீட்டை பார்த்திங்கன்னா மீட்டரோட தொடர்புன்ற கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகியிருக்குது. அது நாங்கள் லீட்லேருந்து அகற்றி கொள்ளுவோம். இப்போ இந்த பார்ட்ஸை வந்து நாங்கள் மல்டிமீட்டரோட எவ்வாறு இணைப்பது அதாவது பொருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நாங்கள் முதல்ல வந்து மல்டிமீட்டரை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதுக்காக நாங்கள் செலக்டர் சுவிட்சின் நுப்பை வந்து அகற்றி கொள்ளுவோம். இப்போ பேக் சைடில் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து பேட்டரிக்குரிய ஸ்க்ரூ. பேட்டரியை வந்து நாங்கள் அகற்றி கொள்ளுவோம். இதில் பார்த்திங்கன்னா மூன்று ஸ்க்ரூ இருக்குது. இந்த மூன்று ஸ்க்ரூவை நாங்கள் முதல்ல வந்து அகற்றி கொள்ளுவோம். மீட்டர்ன்ற கவரை நாங்கள் இதே போல் ரிமூவ் பண்ணுவோம். அவதானமாக ரிமூவ் பண்ண வேண்டும். உள்ளுக்கு வயர்கள் இருக்குது, டேமேஜ் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல் ஒரு கிளிப் இருக்க வேண்டும். இந்த சைடில் வந்து அந்த கிளிப் வந்து டேமேஜ் ஆகிட்டுது. இந்த கிளிப்பை வந்து எவ்வாறு நாங்கள் இதோட பொறுத்துறதுன்னு சொல்லி பார்ப்போம். சோல்டரிங் ஐனை வச்சு நாங்கள் மீட்டர் சர்க்கியூட்டோட இந்த கிளிப்பை வந்து பொருத்துவோம்.
கிளிப்பை வந்து மீட்டரோடு நாங்கள் பொருத்தி ஆச்சுது. கிளிப் வந்து ஸ்ட்ராங் இல்லை, அதனால் நாங்கள் ஸ்ட்ராங்காக எவ்வாறு இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதற்காக நாங்கள் ஒரு சிறு வயர் எடுத்து இந்த வயரண்ட கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வயரை வந்து நாங்கள் இதே போல் பென் பண்ணிவிட்டு சர்க்கிட் போர்டில் வச்சு ஒட்டுவோம். வயரை வந்து இதே போல் நாங்கள் செகண்ட் போர்டில் வச்சு ஷோல்டரிங் கொண்டு ஒட்டுவோம். கிளிப்பை வந்து நாங்கள் செகண்ட் போர்டில் சார்ஜுது, பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் வேலை செய்யுதான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வேலை செய்யுது. இப்போ நாங்கள் மீட்டர்ண்ட கவரை மீட்டரோடு நினைப்போம். மீட்டரண்ட கவரை நாங்கள் மீட்டரோடு நினச்சாச்சுது. இப்போ ஸ்க்ரூ எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு பேட்டரியை பொருத்துவோம். மீட்டருடன் லீட்டை இணைத்துட்டு நாங்கள் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம் வேலை செய்யலான்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் போம்ஸ் அதாவது கண்டினியூட்டி வந்து வேலை செய்யுது.
மீட்டரை நாங்கள் போல்ட்டில் விட்டுட்டு போல்ட்டை ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். இப்போ போல்ட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் டிஸ்பிளேயில் போல்ட் வந்து ஷோ ஆகுது. அதே போல் நாங்கள் டிசி வோல்ட்டையும் பரிசோதித்து பார்ப்போம். அதற்காக நாங்கள் பேட்டரியின் பவரை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மீட்டர் ஓகே, எல்லாமே செய்யுது.